வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹடூப்புக்கு சுவிச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன டூல்லாக படிக்கணும் அப்படின்னு கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோன்னா எக்கச்சக்க டூல் வருது. பிக்ன்றாங்க, சைவுன்றாங்க, ஸ்கூப்புன்றாங்க, மலாய் கோப்தா சாரி காஃப்கான்றாங்க, இந்த மாதிரி நிறைய டூல் வாயில் வராத டூல்லாம் வந்து புதுசாக வருது. எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸாகவே ஆகுது. ஸோ இப்போ கரண்ட்லி இண்டஸ்ட்ரியில் என்ன டூல்லாம் வந்து தேவையாக இருக்குது, என்ன டூல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க, ஒரு இன்டர்வியூ போனால் எந்த டூல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பிக்டேட்டா அப்படின்னு எங்கேருந்து எவால்வ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்எஸ், அப்புறம் மேப் ப்ரொடியூஸ், அந்த இதில் தான் எவால்வ் ஆச்சு. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்டேட்டா எக்கோசிஸ்டம் நிறைய டூல்ஸ்லாம் ஆட் ஆச்சு. ஹடூப் 2.0 வந்துச்சு, இப்போ வந்து ஸ்பார்க் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எவல்யூஷன் வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போது, ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஹெச்டிஎஃப்எஸ் அடுப்பு தெரிஞ்சாலே போதும்ப்பா உனக்கு வேலை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஏன்னா அப்போ வந்து ஸ்கில்ஸ் வந்து அந்த ஸ்கில் செட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. புதுசாக ஒரு ஸ்கில் வரும்போது புதுசாக நிறைய பேரை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்த 4 வருஷத்தில் இண்டஸ்ட்ரியில் நிறைய பிக்டேட்டா ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. அந்த இம்ப்ளிமெண்ட் ஆன பிக்டேட்டா ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா, வந்து பேட்ச் ப்ராசஸிங்கில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கரண்ட்லி என்ன நடக்குது அப்படின்னா, ஹெச்டிஎஃப்எஸ்லேருந்து என்ன சொல்லணும், ஹெச்டிஎஃப்எஸ் 2.0 எவால்வ் ஆச்சு. இப்போ 2.0லேருந்து இப்போ வந்து 3.0 இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னும் வரல. அப்புறம் ஸ்பார்க் வந்து வந்துச்சு. ஸோ ஸ்பார்க் வந்தவொடனே என்னாச்சு அப்படின்னா, ஸ்பார்க் வந்து நீங்கள் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸிங்லாம் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் பேட்ச்சில் பண்ணி ஸ்லோவாக ரிசல்ட் எடுக்கிறத ஸ்பார்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி அந்த ஹடூப்பில் உள்ளவங்க எல்லாமே ஸ்பார்க்குக்கு எப்படி நம்ம வந்து அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்பார்க் இம்ப்ளிமெண்டேஷனை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ நீங்கள் எந்த இன்டர்வியூ எந்த ஜேடி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸ்பார்க் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கரண்ட்லி இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் மஸ்ட், நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறது மஸ்ட் ஹேவ் ஸ்கில்ஸ், அதாவது ஹெச்டிஎஃப்எஸ், யான், ஸ்கூப், ஹைப், இதெல்லாம் வந்து மஸ்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கணும். ஏன்னா இந்த இதெல்லாம் இதுக்கு மேலே தான் வந்து நீங்கள் என்ன பிக்டேட்டில் எது ஒர்க் பண்ணுறா இருந்தாலும் இதுக்கு மேலே தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது அதில் வந்து தெரியுது. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஊசி. ஸோ ஊசினா ஊசி மட்டும் அவங்க கேட்குறதில்ல, கண்ட்ரோலும் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷெட்யூலிங் ஜாப்ஸ் தெரிஞ்சால் கூட இட் இஸ் ஓகே. ஸோ ஊசி தான் மஸ்ட் அப்படின்னு கேட்குறதில்ல, ஏதாவது ஷெட்யூலிங் ஜாப்ஸ் இருந்தால் தட் இஸ் ஃபைன். இது மட்டும் போதுமா அப்படின்னா, வேறு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஹடூப் எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ ஒரு ஸ்பார்க்கை ஒரு ஜாபை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அது எப்படி ரன் ஆகுது, எப்படி பேக்ரவுண்டில் ரன் ஆகுதுன்றலாம் அது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் கோர் ஜாவாவோ பைத்தானோ இல்லைன்னா ஸ்காலாவோ ஏதாவது ஒரு பேசிக் லாங்குவேஜில் ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஹடூப் வந்து எனிவே இது வந்து லினக்ஸில் தான் ரன் ஆகுது. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் லினக்ஸ், செல் ஸ்கிரிப்டிங் பேசிக்ஸ் அதுவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் ஆர்டிபிஎம்எஸ் ஸ்கில்ஸ். ஸோ ஆர்டிபிஎம்எஸில் ஏதாவது இந்த சின்ன கொரியெல்லாம் எழுதணும், இந்த ஹைவுக்காக சில கொரியெல்லாம் எழுதணும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஆர்டிபிஎம்எஸ் ஸ்கில்ஸ் வந்து பேசிக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாமே மஸ்ட் ஹேவ், இது இருந்தால் தான் கண்டிப்பாக அவங்களால பிக்டேட்டாவில் என்ட்ரே ஆக முடியும், இது இல்லைனா என்ட்ரே ஆக முடியாது அப்படின்ற மாதிரியான இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 40% ஆஃப் ஜாப்ஸ் ஆர் வந்து இந்த ஸ்கில்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னொரு மோஸ்ட் வாண்டட் ஸ்கில் இப்போ என்ன மாதிரியாக எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் இருக்கிறது. ஸோ ஸ்பார்க் கோர், ஸ்பார்க் எஸ்கியூஎல், ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங், அப்புறம் காஃப்கா அண்ட் ஹெச்பேஸ், இந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மோஸ்ட் வாண்டட். இது வந்து எந்த இதில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இப்போ வந்து நிறைய ரிசோர்ஸஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் இந்த ஸ்கில் செட்டில் வந்து மோஸ்ட் வாண்டடாக இருக்குது. இந்த ஸ்கில் செட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் கரண்ட்லி இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அந்த ஸ்கில் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்லி மோஸ்ட் வாண்டடாக இப்போது கரண்ட்லி எவால்வ் ஆகிட்டு இருக்கிற ஸ்கில்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து மற்ற அந்த 60% ஆஃப் ஜாப்ஸ் இருந்து மஸ்ட் ஹேவ் ஸ்கில்ஸ் ப்ளஸ் அந்த இது இருந்தால் அப்படின்ற வர மாதிரியான ஜேடியா வந்து வருது. நீங்களே நாக்குரியில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரியான ஜாப் ஓப்பனிங்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க் இல்லாமல் எதுவுமே மேக்ஸிமம் ஜாப்ஸ் வந்து வர்றதில்லை. ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஹடூப் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாம் படித்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக உள்ளே வந்துடலாம். ஸோ கரண்ட்லி என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பிக்கெல்லாம் வந்து அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் ஃப்ளூமும் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, காஃப்கா அதை லைட்டாக ரிப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கு. அதுக்காக எந்த ப்ராஜெக்ட்டும் யூஸ் பண்ணலையா அப்படின்னா அது கிடையாது. சில ப்ராஜெக்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கலாம், அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி இந்த டூல்ஸை தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஜேடி எவால்வ் ஆகி வந்துட்டுருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்கிற ஸ்கில் செட் தான் இப்படி தான் வந்து இண்டஸ்ட்ரி போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்கில் செட்டு புதுசாக ஆட் பண்ணலாம், இதுவும் இண்டஸ்ட்ரியில் வந்து ஹாட்டாக இருக்குது பிக் டேட்டால் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்டாக போடலாம். அப்படி இல்லை, வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருக்குது, நீங்கள் வந்து ஆன்லைனில் கிளாஸஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எங்களோட இந்த நம்பருக்கோ இந்த இமெயிலுக்கோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாரம் ஃப்ரைடே நம்ம வந்து புது ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி நம்ம நாலேஜ் ஷேரிங் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ அந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய்.